ஆமாம், ஸ்வீட் கார்ன் சோளங்க சுட போகிறாங்க. எப்படி சொல்லலாம் பார்க்கலாம். அந்த தேவையான மசாலாக்கள் எலுமிச்சம்பழம் மசாலாலாம் எடுத்துருக்கேன். மசாலா எடுத்து க்ளீனாக வந்து வச்சுருக்கேன். லெவன் போட்டிருக்கேன், ஒரு கலை கலக்கலாம். சோளம் சுட்டதுக்கப்புறம் மசாலா தாட்டு மெடிசு விட்டுடலாங்க. மசாலா எல்லாம் போட்டாச்சு. இதில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்படி ஒரு மூணு விதமான மசாலா போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். அப்படியே கலக்கிட்டு நம்ம அதுக்கு சோளம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சுட்டுலாம் சோளம் அப்படின்னு க்ளீன் சுட்டாச்சுங்க. இப்போ மசாலா தடவிடலாம். மசாலா தடவிட்டு மறுபடியும் வந்து சுட்டுலாம் க்ளீனாக. பாருங்க, மசாலா வந்து க்ளீனாக தடையாச்சுங்க. மறுபடியும் சுட்டதே சுட்டலாங்க. தடிக்கடியே சுட்டுட்டோம், சுட்டதே மறுபடியும் சுடுறோம். அதுக்கு பேர் தான் ஒரு சுட்டதே சுட்டாங்கிறதுல ஒரிஜினல் பார்த்துங்க. நம்ம வேற இடத்துல வேற இடம் சொல்லலாம். இங்கே வீட்டில் வீட்டு உள்ள வேற கொடுக்க முடியாது, அதனால் வீட்டிலே கேஸ் எல்லாம் சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா? அதனால் க்ளீனாக திருப்பி வீட்டில் சுட்டுருங்க. அப்படியே நீங்கள் சுட்டுடலாம் க்ளீனாக. சுட்டு சூப்பராக சாப்பிடலாம். இப்போ சுட்டாச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மசாலாலாம் போட்டு கரெக்டாக பக்குவமாக கிளியன் சுட்டுக்கிறோம். அப்படி சாப்பிட்றதுல அப்படின்னு சோளம் வந்து அப்படி கிளியன் சுட்டு மசாலா தான் க்ளீனாக சாப்பிட்ருக்கோம். நீங்கள் அப்படியே சாப்பிட்றதெல்லாம் சூப்பர் டேஸ்ட்லாம் இருக்குது. நீங்களே சோளம் ஸ்வீட்டாக சோளம் வாங்கிட்டு வாங்க, செய்யுங்க, சாப்பிடுங்க. அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அடையாக இருக்கும். ரெண்டு பேர் செஞ்சு கொடுங்க, அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வேஸ். மறைய சுட்ட சோளமும் தவா சோளமும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம லெவலில் இருக்குங்க. எலுமிச்சம் தேவைப்படா சேர்த்துக்கலாம், எல்லாம் தேவையில்லை. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறீங்க. ஓகே வேஸ், சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சுருங்க. தேவையில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.